வருகின்ற அக்டோபர் 6ஆம் தேதி திருச்சியில் புதிய தமிழகம் கட்சியின் முதல் மாநில இளைஞரணி மாநாடு நடைபெற இருக்கிறது. இதில் சுமார் 100,000 மேற்பட்ட தேவேந்திரகுல இளைஞர்களை திரட்ட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அதற்கான ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டங்களை தமிழகம் முழுவதும் புதிய தமிழகம் கட்சியினர் வெகு சிறப்பாக நடத்தியுள்ளனர். இதில் பள்ளர், குடும்பர், பண்ணாடி, காலாடி, தேவேந்திரகுலத்தான், கடையர் ஆகிய உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்று அரசாணை வெளியிடவும், தேவேந்திரகுல வேளாளர்களை எஸ்சி பட்டியலிலிருந்து நீக்கி ஓபிசி பட்டியலில் சேர்த்திட வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.